Hi friends, this is Manoj and welcome back. In this video, Oppo F21 Pro 4G. In the orange color cell phone review, we will talk about this. This is a 4G phone, this is a camera centric phone and this is a battery centric phone. முக்கியமான விஷயம் இந்த செல்போன்ல மைக்ரோஸ்கோப்லாம் வர வச்சிருக்காங்க அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த செல்போனோட அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த செல்போனில் இருக்க இன்டெப்த் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் லாஸ்ட்டாக இந்த செல்போனில் எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு என்னென்னலாம் பிடிக்கல அப்படின்னு நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் மனோஜ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மனோஜ் டெக் ஷாப் நான் வாங்குற எல்லா ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸையும் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வழக்கம் போல் அன்பாக்சிங் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க இதுதான் அந்த செல்போனோட பாக்ஸ் வழக்கம் போல் அதே ப்ளூ கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நான் வந்து 8GB ரேம் அண்ட் 128GB ரோம் வேரியன்ட் வாங்கியிருக்கேன் இந்த ஒரு வேரியன்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் பாக்ஸுக்குள்ள இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் தி சிம் எஜெக்டர் பின் சில டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்குறாங்க இது வழக்கம் போல் எல்லா சாஃப்ட் கேஸ் மாதிரியும் வெளியில் வந்து நல்லா வலுவலுன்னு இருக்குது உள்ளே வந்து நல்லா சொர சொரன்னு இருக்குது அதுக்கப்புறம் செல்போன் வச்சிருக்காங்க இதை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சிடலாம் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து வச்சிருக்காங்க இது நல்லா பெரிய சைஸில் இருக்குது தென் யூஎஸ்பி சி டேப் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த செல்போனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் ஹெட்ஃபோன்ஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க டிசைன் இந்த செல்போனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7.5mm தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 175 grams இது ரொம்ப லோ வெயிட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஸ்டில் திஸ் இஸ் அ ஆவரேஜ் வெயிட் கையில் நீங்கள் வச்சிருக்கிறதே தெரியாது யூஸ் பண்ணும்போது ரொம்ப காத்து மாதிரி தான் இருந்துச்சு வெயிட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் பேக் பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர்டு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆரஞ்ச் கலர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது பிளாக் கலர் இதே ஃபோனில் வந்து இருக்குது பட் ஸ்டில் இந்த ஆரஞ்ச் கலர் வெர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஃப்ரேம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு வந்து மெட்டல் மாதிரி தோணுனாலும் திஸ் இஸ் அப்சல்யூட்லி பிளாஸ்டிக் அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 வந்து கொடுத்துருக்காங்க விச் இஸ் ரியலி ரியலி குட் அண்ட் லாஸ்ட்டாக முக்கியமான விஷயம் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க IPX4 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் லைட்டாக வந்து தண்ணியிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே அடியாக தண்ணிக்குள்ள முக்கியம் எடுக்க முடியாது லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்க்லானாலோ இல்லை டிஸ்லிங் ரெயினில் நீங்கள் போனாலோ இல்லை லைட்டாக தண்ணியிலையோ இல்லை ஏதோ ஒரு சாப்பாடு கூட கொட்டினாலோ ஃபோன் வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது திஸ் இஸ் ரியலி ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட் ஹார்ட்வேர் இந்த செல்ஃபோனில் ஸ்னாப் ட்ராகன் 680 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு 6 nanometer ப்ராசஸர் இதோட கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2.4 GHz ரேம் வந்து 8GB ரேம் கொடுத்துருக்காங்க ரோம் வந்து 128GB ரோம் கொடுத்துருக்காங்க ரேமோட டெக்னாலஜி LPDDR4X அண்ட் ரோமோட டெக்னாலஜி UFS 2.2 ஸோ இது மூணோட காம்பினேஷனையும் வச்சு பார்க்கும்போது அதாவது 2.4 GHz இருக்கக்கூடிய ஒரு 6 nanometer ப்ராசஸர் ஒரு LPDDR4X ரேம் அண்ட் UFS 2.2 மெமரி இது மூணோட காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது திஸ் இஸ் எ மாடரேட் பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் இது வந்து ஒரு ஹை எண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் எல்லாமே தாராளமாக இந்த செல்ஃபோனில் விளாண்டுக்கலாம் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது ஆனால் நீங்கள் ப்ரொஃபஷனல் கிரேடுக்கு விளாட முடியாது ஃப்ரேம் ஸ்கிப்பிங் உங்களால் பார்க்க முடியும் ஹார்ட்வேர் ஹேங்காங்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஃபோன் ஹீட் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும் பட் டெஃபினட்டாக உங்களால் விளாட முடியும் ஆனால் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு விளாட முடியாது அண்ட் ரேமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது நீங்கள் ஆல்ரெடி இருக்க 8GB ரேம் கூட இன்னொரு 5GB ரேமை வந்து விர்ச்சுவலாக உங்கள் மெமரியிலேருந்து கடன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்கள் ஸ்டோரேஜ்லேருந்து கடன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக உங்களுக்கு 13GB ரேம் வந்து விர்ச்சுவலாக கிடைக்கும் டிஸ்பிளே இந்த செல்ஃபோனில் 6.43 inches AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட ரெசல்யூஷன் வந்து 1080p x 2400 pixels அதாவது ஒரு ஃபுல் HD+ பேனல் அப்படின்னு சொல்லலாம் aspect ratio is 20:9 and pixel density is 409 ppi which is incredibly good or best in class display appdin solalam ungalaala pixels vandu paakave mudiyadhu movie paakradhukku vandu fantastic ana or screen appdin solalam screen to body ratio is 85% yen appdina andha cell phone ku vandu bezel um irukku chinnu vandu nallave irukku adhanaala vandu 90% vandu achieve panna mudiyala and brightness of the screen is 600 nits idhu or moderate ana brightness appdin solalam adhanaala neenga direct sunlight lo illa poi day light lo vandu use panninga appdina konjam sarama paduva paakanum paakave mudiyadhu na solla கொஞ்சம் சிரமப்பட்டு பார்க்கணும் காலிங் ஆப்பாக இருக்கட்டும் இல்லைனா மெசேஜிங் ஆப்பாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துடலாம் ஆனால் கேமரா யூஏயோ இல்லைனா ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கும் மிச்சப்படி எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது அண்ட் முக்கியமான விஷயம் இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு 8-bit ஸ்க்ரீன் 10-bit ஸ்க்ரீன் வந்து கிடையாது அதனால் உங்களால் அதிகபட்சமாக 16 million கலர்ஸ் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்க முடியும் அதே மாதிரி HDR10 HDR10+ அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாது ஒருவேளை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அதிகமாக மூவிஸ் அதாவது HDR மூவிஸ்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த செல்ஃபோன் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் இந்த செல்போன்ல உங்களால 4K மூவிஸ் வந்து அந்த அளவுக்கு பார்க்க முடியாது ஆஃப் கோர்ஸ் ப்ளே ஆகும் ஆனா வந்து ஸ்மூத்தா ப்ளே ஆகாது ஃப்ரேம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கும் நீங்களே ஓட்டி பார்க்கணும்னு நினைச்சாலும் பாத்தீங்கன்னா ஃபோன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும் அதாவது அந்த மூவி வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும் பட் 1080p மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா பட்டர் ஸ்மூத்தா ப்ளே ஆகாது எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது பேட்டரி இந்த செல்போன்ல 4500mAh மேசிவ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க இது கூடவே கப்பல் பண்ணி 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லயே வச்சிருக்காங்க சோ சார்ஜிங் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1.5 hours மிஞ்சி போனா 1.5 hours கம்ப்ளீட்டா வந்து செல்போனை சார்ஜ் பண்ணிடுது 0-100 வந்து 1.5 hours தான் அதுக்கு மேலே கிடையாது
பட் ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் அ மாடரேட் யூசர், ஒரு நார்மலான ஒரு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடரேட் யூசர் அப்படின்னா, ஒன்றரை நாள் வந்து தாராளமாக உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். அந்த அளவுக்கு ட்ரைனிங் வந்து இந்த செல்ஃபோனில் நான் நோட்டீஸ் பண்ணலை. பட் இஃப் ஆர் வெரி வெரி ஹெவி யூசர், ஓயாமல் கேம் விளாண்டுக்கிட்டு ஓயாமல் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, மேபி ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் திஸ் ஃபோன் இஸ் பிரில்லியன்ட். நெட்ஒர்க் அண்ட் கனெக்டிவிட்டி, இந்த செல்ஃபோன் வந்து ஒரு 4G செல்ஃபோன் தான், 5G செல்ஃபோன் கிடையாது. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4G அண்ட் 3G பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா பேண்ட்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணுது, ஒரு இஷ்யூ கிடையாது. அண்ட் ஒய்ஃபை வந்து 5GHz அண்ட் 5.8GHz பேண்ட் இருக்கக்கூடிய ஒய்ஃபை வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ஒய்ஃபை ஃபீச்சர்ஸ் லைக் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட், ஒய்ஃபை டேரக்ட், ஒய்ஃபை டிஸ்பிளே இதெல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் ப்ளூடூத் வந்து லோ எனர்ஜி வெர்ஷன் 5.1 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் ஆடியோ கோடக் வந்து எடுத்து பாருங்களேன், ஆடியோ ப்ரொஃபைல்ஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா APLP, LDAC, APTX இந்த மாதிரி எல்லா ப்ரொஃபைல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஹை ரெசல்யூஷன் ஆடியோவை லாஸ்லெஸ்ஸாக உங்கள் செல்ஃபோன் மூலமாக நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக வந்து உங்கள் ஹெட்ஃபோன்ஸ்க்கோ, ஏர்பாட்ஸ்க்கோ, டிவிக்கோ, கார்க்கோ எது வேணாலும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம், விச் இஸ் ரியலி ரியலி குட். செக்யூரிட்டி, இந்த செல்ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆன் பாடியிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஆமோலெட் பேனல் அப்படிங்கிறனால ஆன் பாடியிலே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ் ரெகக்னிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டோட ஸ்பீடும் இன்க்ரெடிபிளி ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஓஎஸ் அண்ட் யூஐ இந்த செல்ஃபோனில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 கொடுத்துருக்காங்க. இதுக்கு டாப் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் 12.1 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரெண்டோட காம்பினேஷனும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். கேமராஸ், இந்த செல்ஃபோனில் கேமராஸ் தான் வந்து ஹைலைட்டு. ஒரு மைக்ரோஸ்கோப்லாம் கொடுத்து ஒரு கிமிக் வந்து பண்ணிருக்காங்க, அது என்னங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 64 MP ஆப்பர்ச்சர் F1.7 ஒரு பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 2 MP கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக அந்த 2 2 MP கேமராவில் ஒரு கேமரா வந்து டெப்த் கேமராவாக இருக்கும், இன்னொரு கேமரா வந்து மேக்ரோ கேமராவாக இருக்கும். இவங்க வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 MP கேமராவோட ஆப்பர்ச்சர் வந்து F3.3. இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் கேமரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு ஷூட் பண்ணுறது, அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 MP F2.4 ஒரு மோனோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் செல்ஃபிக்காக ஒரு 32 MP ஆப்பர்ச்சர் F2.4 ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/2.74, ஒரு ஃப்ரண்ட் கேமராக்கு போதுமான சென்சார் சைஸ் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த செல்ஃபோனில் எனக்கு பிடிக்காத விஷயங்கள், நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேனல் வந்து ஒரு லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் பயங்கரமாக அழுக்காகுது. நான் ஃபோனை எடுத்தோன்னே தெரியாமல் வந்து இங்கு பட்டுருச்சு, எங்கேயோ பேனலில் இருந்து தெரியாமல் பட்டுருச்சு. நானும் தொடச்சு பார்க்குறேன், போகவே மாட்டேங்குது. நான் சோப்பெல்லாம் வச்சு பார்த்துட்டேன், அது போகவே மாட்டேங்குது. அதே மாதிரி உங்கள் கையில் இருக்க அழுக்கே வந்து நார்மலாக ஏறுது, உங்கள் கையில் நார்மலாக இருக்க அந்த ப்ரௌன் கலர் அழுக்கே அப்படியே ஏறுது. ஒரு 2-3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்ச் வந்து டார்க் ஆரஞ்சாக வந்து மாறிடுது. ஸோ பேக் பேனல் இல்லாமல் இந்த செல்ஃபோன் உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் தொடச்சா போகிற மாதிரி கூட உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து ஆடியோ, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து 20,000 பட்ஜெட்டுக்கு வந்து 2 ஸ்பீக்கர் வந்து தாராளமாக கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஏர் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே வந்து இன்னொரு ஸ்பீக்கராக கூட ஆக்ட் பண்ணுற மாதிரி கூட கொடுத்துருந்துருக்கலாம், அதுவும் உங்கள் கொடுக்கல. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆடியோ சிஸ்டம் எதுவும் கொடுக்கல, டால்பி மாதிரி எதுவும் கொடுக்காம இவங்களோட ரியல் சவுண்ட் டெக்னாலஜி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, பட் ஒரு டால்பி கொடுத்துருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். அண்ட் லவுட் ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை, பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் இந்த சில்லிங் எஃபெக்ட், அதே மாதிரி இந்த பேஸ் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, இதுக்கு மேலே வந்து ஃபோனை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து கேமராஸுக்கு போயிடலாம். இந்த ஃபோனில் வந்து லோ லைட் ஃபோட்டோகிராஃபி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது, லைட்டு குறைய குறைய வந்து ஃபோட்டோ கிளாரிட்டி வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபோட்டோ மோடில் ஃபோட்டோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, கலர் சயின்ஸ் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபோர் கிரவுண்டாக இருக்கட்டும், பேக் கிரவுண்டாக இருக்கட்டும், கலர் சயின்ஸ் வந்து ஃப்ளாட்டாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபோட்டோ லைட்டாக ஜூம் பண்ணால் கூட ஆர்டிஃபேக்ட் லுக்கை வந்து உங்களால் தாராளமாக பார்க்க முடியும். காரணம் என்னென்னா, இவங்க வந்து பிக்சல் பின்னிங் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கம்ப்ரஸ்ட் ஃபோட்டோ தான் வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த ஆர்டிஃபேக்ட் லுக் வந்து ரொம்ப ரொம்ப எவிடென்ட்டாக தெரியுது. அண்ட் நைட் மோடு பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா வந்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் காலையிலேயோ இல்லை வந்து ஈவினிங்லேயோ இல்லை சூரியன் இறங்கும் பொழுதோ சூரியன் ஏறும் பொழுது அந்த மாதிரி ஒரு நைட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இருட்டு டைம், அந்த டைமில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அழகான ஒரு சில்லோட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃபோர் கிரவுண்டெல்லாம் அப்படியே பிளாக் ஆகிட்டு ஸ்கையை மட்டும் அழகாக கலர்ஃபுல்லாக காட்டுது. இவங்க ஒரு 4-5 ஃபில்டர் வேறு கொடுத்துருக்காங்க, அவங்களோட லெகசி ஃபில்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர்ஸ்லாம் வச்சு எடுக்கும்பொழுது சூப்பரான அவுட் புட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் நெஜ நைட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்பொழுது, ஆக்சுவல் நைட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்பொழுது அந்த லைட்டிங் எலமெண்ட்லாம் நல்லா அழகாக விழுந்துருது, ஆனால் டார்க்கர் எலமெண்ட்லாம் இன்னும் டார்க்காக தெரியுது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, நான் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த லைவ் சுச்சுவேஷனில் கொஞ்சம் பிரைட்டராக தான் இருந்துச்சு, ஆனால் ஃபோட்டோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கராக வந்து விழுகுது. அது ஏன் எனக்கு தெரியல, இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் வீடியோகிராஃபி, இந்த செல்ஃபோனில் வீடியோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப போராக இருக்குது. ஒரே ஒரு விஷயத்துக்காக அந்த செல்ஃபோனை வாங்க வேண்டாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அது வந்து வீடியோகிராஃபி தான். நீங்கள் வந்து 1080p at 30 fps அப்படி இல்லைனா 720p at 30 fps, இந்த ரெண்டு ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட்டில் மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். போத் ரெட் ஃப்ரண்ட் கேமரா அஸ் வெல் அஸ் ரியர் கேமரா, வேறு எந்த ரெசல்யூஷன் ஷூட் பண்ண முடியாது. அண்ட் வீடியோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா கலர்
சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. வீடியோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்தாலும் ஆவரேஜாக இருக்குது. நீங்கள் நைட் கண்டிஷன் இல்லைனா வந்து லோ லைட் கண்டிஷனில் நீங்கள் எடுத்தாலும் ஆவரேஜாக இருக்குது. க்ளோஸ் ரேஞ்ச் சப்ஜெக்ட்டும் ஆவரேஜாக இருக்குது, லாங் ரேஞ்ச் சப்ஜெக்ட்டும் ஆவரேஜாக இருக்குது. 10x ஜூம் பண்ணி வீடியோ எடுத்தீங்கன்னா சுத்த வேஸ்ட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியாது, என்னமோ ஒன்று இருக்குதுன்னு தெரியும். ஸோ டோட்டலாக இந்த செல்ஃபோனில் வீடியோகிராஃபியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ மோஷன். உங்களால் 720p அட் 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ல மட்டும் ஷூட் பண்ண முடியும். அதுவும் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது, செல்ஃபோனை வந்து சூஸ் பண்ணிக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஷட்டரை கிளிக் பண்ணி ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ வீடியோ கிளாரிட்டி வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. காரணம் என்னன்னா அவங்க கம்ப்ரஸ்ட் வீடியோ தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வீடியோ கிளாரிட்டி வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. நான் கூட 120 ஃப்ரேம்ஸ் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சேன், பட் ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்துக்கலாம். 20,000 rupees வந்து இன்னும் 240 ஃப்ரேம்ஸ், 560 ஃப்ரேம்ஸ், அதே மாதிரி மோஷன் லேப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அது எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த செல்ஃபோனில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்பர் ஒன் இஸ் தி போர்ட்ரேட். ஸோ போர்ட்ரேட் அவுட்புட்ஸ் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. கலர் சென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் எல்லாமே ஃப்ளாட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் பிளரிங்காக இருக்கட்டும், சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இவங்க வந்து நிறைய ஃபில்டர்ஸ் கொடுக்குறாங்க போர்ட்ரேட் மோடில், அதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்பொழுது சூப்பரான அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. குறிப்பாக பொக்கா ஃப்ளார் போர்ட்ரேட் அப்படிங்கிற இவங்களோட லெகசி ஃபில்டர் வந்து போர்ட்ரேட் மோடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதான வீடியோ மோடில் விட்டுட்டாங்க ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஃபோட்டோ மோடில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஷிம்மரிங் எஃபெக்ட்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. போர்ட்ரேட்ஸ் வந்து த்ரூ அவுட் எல்லா இடத்துலையும் நான் எடுத்து பார்த்தேன், அவுட்புட் வந்து சூப்பர். அண்ட் அல்ட்ரா ஹெச்டி மோட், அல்ட்ரா ஹெச்டி மோட் வந்து நீங்கள் ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து 64 MP அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மோடில் இருக்குது, இன்னொன்று வந்து அல்ட்ரா ஹெச்டின் தனியாக ஒரு மோடாகவே இருக்குது. ஏதோ ஒன்று இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த அவுட்புட் இஸ் சூப்பர். ஃபோட்டோ மோடில் உங்களுக்கு ஃபோட்டோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா யூ பெட்டர் கோ டு அல்ட்ரா ஹெச்டி மோட். ஸோ ஃபுல் சென்சார் ரீடிங், 64 MP சென்சார் ரீடிங் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவுட்புட் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு, கலர் சென்ஸ் சூப்பர். நீங்கள் ஜூம் பண்ணால் கூட அந்த கிளாரிட்டி வந்து நல்லா வந்து ரீட்டைன் பண்ணியிருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒருவேளை பிரிண்ட் எல்லாம் போடுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா ஹெச்டி மோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தி டைம் லேப்ஸ், டைம் லேப்ஸ் வந்து நீங்கள் 960x வரைக்கும் ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா 1080p வந்து ரெக்கார்ட் ஆகுது, ஃபுல் ஹெச்டியில் வந்து ரெக்கார்ட் ஆகுது. வீடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த டைம் லேப்ஸ் எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை அந்த வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்படியே ஸ்மூத்தாக கிறிஸ்பாக இருந்துச்சு. கலர் சயின்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதே குவாலிட்டியே வந்து இவங்க வீடியோவில் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. வீடியோ மோடில், வீடியோ மோட் வந்து கம்ப்ளீட்டாக சொதப்பி வச்சிருக்காங்க, பட் டைம் லாப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா வீடியோ ப்ராசஸிங்கில் வந்து அந்த அல்காரதமில் ஏதோ கோளாறு பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். அந்தளவுக்கு அந்த ப்ராசஸிங் அல்காரதம்லாம் கரெக்டாக எழுதலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை 1 or 2 அப்டேட்ஸ் மூலமாக அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பலாம். பட் இப்போதைக்கு டைம் லாப்ஸ் சாஃப்ட்வேர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில சாம்பிள்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்கள். ஓகே, கடைசியாக நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் விச் இஸ் தி மைக்ரோஸ்கோப். நீங்கள் மைக்ரோஸ்கோப் மோட ஆன் பண்ண உடனே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 MP மைக்ரோஸ்கோபிக் கேமரா வந்து ஆன் ஆகிடுது. நீங்க மைக்ரோஸ்கோப் கேமரா வச்சு போட்டோவும் எடுக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம். பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா 15x ஜூமில் வந்து இது இருக்கும். நீங்கள் அதை 30x ஜூம் வரைக்கும் மேக்னிஃபை பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ஆர் வீடியோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப 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 கிட்ட போனால் தான் அந்த சப்ஜெக்டே தெரியும். ஏன்னா மைக்ரோஸ்கோப் தானே அது, அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கிட்ட போனால் தான் அந்த சப்ஜெக்டை வந்து விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் என்ன ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனோட ஷேடோ வந்து அந்த சப்ஜெக்ட் மேலே அப்படியே விழுகும். அப்போ சப்ஜெக்ட் வந்து டார்க் ஆயிருமா இல்லையா, அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேமராவில் வந்து ஒரு எல்இடி ரிம் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மைக்ரோஸ்கோபிக் கேமரா ஆன் பண்ண உடனே அந்த லைட்டும் வந்து ஆன் ஆகிடும். அப்போ அது பார்க்குறதுக்கும் அது அழகாக இருக்கும், உங்கள் சப்ஜெக்ட் மேலே நீங்கள் அதை வைக்கும்பொழுது அது வெளிச்சமும் வந்து படுமா. ஸோ அதனால் வந்து நீங்கள் சூப்பரான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இந்த ஆப்ஷன் மூலமாக வந்து எடுக்கலாம். இது ரொம்ப 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 ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாருங்களேன், இது வந்து ஒரு மண், இந்த மண்ணோட ஃபோட்டோ பார்த்துட்டிங்களா. இப்போ அதை நம்ம மேக்னிஃபை பண்ணி மைக்ரோஸ்கோப் மூலமாக ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இது ஏதோ பவளம் வைரம் வைடூரியம் மாதிரி தெரியுது பாருங்கள். அதே மாதிரி அந்த சார்ட்டு பாருங்கள், இது சாதாரண ஒரு சார்ட்டு, இதை கிட்ட போய் பாருங்களேன் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ அது மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் எடுத்தோம், ஒரு இலை எடுத்து பார்த்தோம், ஒரு புல் எடுத்து பார்த்தோம், இன்செக்ட்ஸ் எடுத்து பார்த்தோம், எல்லாமே பூதாகரமாக பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் அதிக நேரம் வந்து மைக்ரோஸ்கோப்லாம் வந்து செலவு பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இந்த செல்ஃபோன் மட்டும் தான் மைக்ரோஸ்கோப் வச்சு கொடுக்குறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, மைக்ரோஸ்கோப்னோட உடனே அதில் ஈஸியாக ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்துடலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் இதை ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ட்ரைபாடில் நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம கையில் வச்சு தான் எடுக்கணும். கையில் வச்சு எடுக்கும்பொழுதும் நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக போய் எடுக்கணும், அதுவும் வந்து ஃபோக்கஸ் வந்து சப்ஜெக்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே மேக்னிஃபை ஆடிக்கிட்டே இருக்கும், சப்ஜெக்ட் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப கிட்ட போய் எடுக்கிறது கஷ்டம். அதே மாதிரி மூவிங் சப்ஜெக்ட், ஒரு ஒரு இன்செக்ட் ஓடுது, ஒரு பல்லி ஓடுது, ஒரு புழு ஓடுது, அதை போய் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் செல்ஃபோனை நவத்த நவத்த வந்து ஃபோக்கஸ் வந்து மாறிட்டே இருக்கும், விச் இஸ் ரியலி ரியலி டிஃபிகல்ட். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ கிளாரிட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கர தத்துரூபமாக ஃபுல் HD 8K அப்படி
குவாலிட்டிலாம் தெரியாது, ஆவரேஜான ஒரு ஃபோட்டோ குவாலிட்டி தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப குட்டி சைஸ் ஃபோட்டோ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதனால் சூப்பரான குவாலிட்டியில் எதிர்பார்க்காதீங்க. அப்படி இருந்தாலுமே இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அதை ஜூம் பண்ணி பார்க்கும்பொழுது தான் ஓ இப்படிலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ குழந்தைங்ககிட்டலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக இந்த செல்ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் 20,000 rupees திஸ் இஸ் அப்சல்யூட்லி வேல்யூ ஃபார் மணி ஃபோன் தான் நான் நினைக்கிறேன். 20,000 rupees என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனுக்கு என்ன யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக் பேனல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, லெதர் ஃபினிஷில் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மைக்ரோஸ்கோப் கேமரா இது வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வேறு எந்த செல்ஃபோனும் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த செல்ஃபோனை தாராளமாக வாங்கிக்கிங்க. இல்லை எனக்கு அட்லீஸ்ட் இந்த மைக்ரோஸ்கோப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சா கூட இந்த செல்ஃபோனை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இல்லை ரெண்டுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேறு பிராண்ட்ஸ் பாருங்கள், விவோ இல்லைனா ஜாமி பாருங்கள். இதே ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு மோர் ஆர்லஸ் இதே மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 20,000 rupees இந்த ஃபோனையும் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் நம்புறேன். இந்த ஃபோன் உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன். ஃபோன் பண்ண கூச்சமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டெஃபினட்டாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஒரு சூப்பர் வீடியோவோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் பை ஃப்ரம் மனோஜ்.